அன்பு மாணவ செல்வங்களே, அடுத்த டாபிக் வந்து பார்ட்லி ஃபேக்டர்டு பாலினாமியல்ஸ், அதாவது பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்பு கோவைகள். இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் கேட்டிங்கன்னா, இந்த கணக்கு வந்து காரணிப்படுத்தி கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த கொஸ்டின் பாருங்கள், சால்வ் தி ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட் எக்ஸ் மைனஸ் செவன் இன்ட் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் மீடியம் வந்து கொஸ்டினை பார்த்து சமன்பாடை தீர்க்கன்னு புக்கை பார்த்து எழுதிக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபோர்த்து பவர் உள்ள ஒரு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ரெண்டு பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா, இந்த கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணி பாருங்கள், எது ஈக்குவலாக வருதோ அந்த ரெண்டு ஃபேக்டரும் ஒன்றா சேருங்க. பாருங்கள், மைனஸ் டூ மைனஸ் செவன் ஆட் பண்ணால் மைனஸ் நைன், மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ், மைனஸ் செவன் ப்ளஸ் டூ ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் டூ அதையும், புரியுதா, எக்ஸ் மைனஸ் டூவோட இந்த எக்ஸ் மைனஸ் த்ரீயை மல்டிப்ளை பண்ணிக்கணும். எக்ஸ் மைனஸ் டூ அண்ட் எக்ஸ் மைனஸ் த்ரீ, அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் செவன் அது கூட நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் டூவை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ப்ளஸ் டூவை மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் இந்த நைன்டீன், புரியுதா, நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இதை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ என்ன ஆகும்னா, ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஆகும், ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், புரியுதா. அதாவது என்ன வரும்னா, எக்ஸ் ஸ்கொயர் வரும். இதை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் எக்ஸு, அப்புறம் மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் சிக்ஸ் ஆகிடும், புரியுதா. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு குவாட்ராட்டிக் பாலினாமியல், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ், புரிஞ்சுதா. இதே மாதிரி அதை நீங்கள் அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இன்ட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் வரும், மைனஸ் செவன் எக்ஸு ப்ளஸ் டூ எக்ஸ் ஆட் பண்ணால் மைனஸ் ஃபைவ் எக்ஸு, மைனஸ் செவன் இன்ட்டு டூ மைனஸ் ஃபோர்டீன். அப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் அப்படியே வரும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் அப்படியே வரும், புரியுதா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர்டீன், புரியுதா. அதுக்கப்புறமா ப்ளஸ் நைன்டீன், நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ. அதை நான் திரும்ப சொல்கிறேன், எக்ஸும் எக்ஸும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், மைனஸ் டூ இன்ட் எக்ஸு மைனஸ் த்ரீ இன்ட் எக்ஸ், ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸ், மைனஸ் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ். அதே மாதிரி எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு, மைனஸ் செவன் இன்ட் எக்ஸு ப்ளஸ் டூ இன்ட் எக்ஸ், அப்போ மைனஸ் ஃபைவ் எக்ஸ், மைனஸ் செவன் இன்ட் டூ மைனஸ் ஃபோர்டீன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பதிலாக நீங்கள் ஒய்னு எடுத்துக்கணும், புரியுதா. எக்ஸ் ஸ்கொயர் டேக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதை நீங்கள் தமிழில் வந்து எடுத்து கொடுத்தேன் எடுக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அப்போ இந்த சமன்பாடு எப்படி மாறும் கேட்டிங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பதிலாக நம்ம என்ன போட போகிறோம், ஒய் போட போகிறோமா. அப்போது இந்த சமன்பாடு வந்து எப்படி மாறிடும் கேட்டிங்கன்னா, ஒய் ப்ளஸ் சிக்ஸு இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர்டீன், ஒய் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ மாறிடும், புரியுதா. நான் என்ன பண்ணுறோம், ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பதிலாக ஒய் போட்டோமா, ஒய் ப்ளஸ் சிக்ஸு இன்ட்டு ஒய் மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் நைன்டீன். இப்போ இதை வந்து நீங்கள் திரும்ப பெருக்குங்க, பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒய் இன்ட்டு சாரி இது வந்து ஒய் மைனஸ், இந்த ஒய் இன்ட்டு ஒய் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் கிடைக்கும், புரியுதா. ஒய் ஸ்கொயரு அப்புறம் ஒய் டேர்ம் பாருங்கள், இங்கே சிக்ஸ் இன்ட்டு ஒய் சிக்ஸ் ஒய் மைனஸ் ஃபோர்டீன் இன்ட்டு ஒய், அப்போ மைனஸ் ஃபோர்டீன் ப்ளஸ் சிக்ஸ் பண்ணால் மைனஸ் எயிட் ஒய் வரும், மைனஸ் எயிட் ஒய். அப்புறம் சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஃபோர்டீன் பெருக்குனீங்கன்னா ஆறு பதினாலே எவ்வளவே, ஆறு பதினால எண்பத்தி நாலு, புரியுதா, மைனஸ் எயிட்டி ஃபோரு, அப்புறம் ப்ளஸ் நைன்டீன் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா. ஸோ இது வந்து என்னது, ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட் ஒய் மைனஸ் எயிட்டி ஃபோர். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா, இந்த ஒய் ஸ்கொயர் மைனஸ் எயிட்டி அப்படியே வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இதில் வந்து மைனஸ் எயிட்டி ஃபோர்லேருந்து ப்ளஸ் நைன்டீனை கழிக்கணும், கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இது வந்து உங்களுக்கு கழித்து சொல்லுங்கள், எயிட்டி ஃபோரில் நைன்டீனை கழிங்க, கழித்தா என்ன வரும், பதினாலுக்கு ஒம்பது போனால் அஞ்சு, எட்டுக்கு ஒன்று போனால் என்ன வரும், பேலன்ஸ் போனால் ஏழுக்கு ஒன்று போனால் ஆறு, ஸோ வந்து உங்களுக்கு மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு வரும், சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை திரும்ப நீங்கள் காரணப்படுத்தணும், அதாவது ஆட் பண்ணுனா மைனஸ் எயிட் வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டீன் வரணும். அப்போ தேர்ட்டீன் ஃபைவ் போடலாம், தேர்ட்டீன் ஃபைவ் மைனஸ் தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபைவ் போடலாம், மைனஸ் எயிட் வந்துடும், மைனஸ் தேர்ட்டீன் இன்ட்டு ஃபைவ் பண்ணால் மைனஸ் சிக்ஸ்டி ஃபைவ்,
So, if you have an equation, direct up, y square is coefficient. So, direct up. So, if you have y minus 13. Purita into y plus 5 equal to 0. So, here is the negative one. Y equal to 13. Y equal to 13, comma, minus 5. Purita. And actually, question on the y, question on the x. Up y equal to 13. Happy. Now, I know when y equal to 13. Happy. Now, y order value when x square minus 5x. So, x square minus 5x equal to 13. Sorry, yeah. The 13 left side column the 0 academic minus 13 equal to 0. So, x square. So, Pandong Lagana Gregna. X square minus 13 equal to 0. இதை வந்து நீங்க factorize பண்ணுங்க. இதை வந்து factorize பண்ணுங்க. அப்படி பண்ண முடியலனா அதுக்கான formula apply பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? So இதை factorize பண்ண என்ன கிடைக்கும்? பண்ணி பாருங்க. முடியதா பாருங்க. முடியலனா அதுக்கான formula. இது வந்து கூட்டினா minus 5 பெருக்கினா minus 1 வரது. எந்த நம்பர் cancel ஆகும்? எந்த நம்பர் பெருக்கினா minus 13 வரது. அதனால 13 வந்து prime number. அப்ப அதுக்கான formula படி x equal to formula ஞாபகம் இருக்குல? Minus b plus r minus square root of b square minus 4ac by 2a and the formula. So, if you put it in the x and the coefficient of the minus b, you can have minus b plus 5. 5 plus r minus square root of b square. B is 5 square, 25. 25 minus 4, you can have minus 13 minus 13. அப்போ 4 minus 4 into minus 13 plus 52. So, அப்போ plus 52 புரியுதா? Divided by என்ன வருதே? Divided by 2 into 1, x square அட குணக்க வந்து 1, அப்போ 2 into 1 2. So, அப்போ என்ன கடைக்கினா உனக்கு? இது வந்து, which is equal to, இது ஒன்னும் பண்ணம்டே. So, equal to, அப்படியே 5, சரியா? 5 அப்படியேதான் இருக்கும். So, 5, plus or minus 5 plus or minus இது வந்து உள்ள ரூட்டுக்குள்ள கூட்டினீங்கன்னா 25 50 கூட்டினா 77 77 பை 2 இது எதுமே நீங்க பண்ண முடியாது 77 னு ஸ்கொயர் ரூட் கிடையாது சோ அப்படியே ஓட்றங்க இப்ப ரெண்டு ரூட் இருக்கு 5 plus root 77 by 2 ஒரு ரூட் 5 minus root 77 by root 2 வந்து இன்னொரு ரூட் சரியா இப்ப என்ன பண்றீங்க அடுத்து y equal to புரியுதா minus 5 அடுத்து y equal to நீங்க minus 5 போட்டீங்கன்னா இது என்ன ஆகும் பாருங்க அப்ப என்ன ஆகும்னா x square minus 5x equal to minus 5 புரியுதா சோ x square minus 5x equal to 5 இதுக்கும் அதே மாதிரி என்ன ஆகும் உங்களுக்கு ரூட் கிடைக்க கஷ்டம் தான் இதே நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது சோ என்ன ஆகும்னா x square minus 5 equal to minus 5 புரியுதா இதை ரைட் சைடு கொண்டுட்டீங்கன்னா அதே மாதிரி என்ன ஆகும் உனக்கு பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ வேணும் ஸோ ஸோ உனக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இங்கே வந்தால் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் ஆயிடும் ஸோ பிளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ இதையும் நீங்கள் காரணிப்படுத்த முடியாது அதனால் நீங்கள் நேரடியாக அந்த ஃபார்முலா தான் பண்ணி ஆகணும் புரியுதா ஸோ இதுக்கும் அதே மாதிரி என்ன ஆகும் ஃபார்முலா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான் புரியுதா மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் இதுவும் அதே மாதிரி வந்து மைனஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் ஆகிடும் பிளஸ் ஃபைவ் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இதை பாருங்க ஃபைவ் ஸ்கொயர் வந்து 25 அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 5 இது ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ மைனஸ் 4 இன்ட்டு 5 20 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வந்து 2 ஸோ இப்போ வந்து உனக்கு என்ன கிடைக்கு which is equal to என்ன அவ்வளோதான் என்ன ஆகுது உனக்கு இது வந்து ஃபைவ் என்ன ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 25 மைனஸ் 20 வந்து ஃபைவ் ஆகும் ஸோ ரூட் ஃபைவ் டிவைடட் பை டூ அவ்வளோதான்ப்பா ஸோ இப்போ ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது உங்களுக்கு தேர் ஃபோர் ரூட்ஸ் ஆர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 77 பை டூ அதில் ரெண்டு ரூட் இருக்குது இதுக்கப்புறம் இந்த ஃபைவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஃபைவ் பை டூ அதில் ரெண்டு ரூட் இருக்குது புரியுதா சார் நாலு ரூட் வந்துச்சு ஓகேவா
ஆ நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஆ வெரி குட்.